சரராசிக்கு பாவத் பாவகப்படி கிரகங்கள் தன்னுடைய வீட்டிற்கு 11 இருந்தால் என்ன பலன்? 3 11 இருந்தால் சம பலன். பாவத் பாவகப்படி சரராசிக்கு நிற்க வேண்டாம். எந்த ராசியாக இருந்தால் என்ன? ஒரு ராசிக்கு ஒரு பாவகம். இப்போ உதாரணமா வந்து பாவத் பாவகப்படி இங்க பாருங்க, இப்போ நான் போட்டு காட்டுறேன். அதாவது நீங்க இப்ப கேக்குறது என்னன்னா, சரராசியாக இருக்கலாம், எந்த ராசியாக இருந்தாலும் கேள்வியை முழுமையா நீங்க கேட்கல. பாவத் பாவகப்படி ஒரு கிரகத்திற்கு ஒரு வீட்டிற்கு 11 இடத்துல இருந்தா சம பலன். இங்கே பாருங்கள், இங்கே புதன் தன்னுடைய மிதன வீட்டிற்கு 11 வீட்டில் இருக்கிறார். இங்கே அவர் தன்னுடைய மிதன வீட்டின் பலனை நல்லதும் கெட்டதும் கலந்த சம பலனாக செய்வார். கேந்திரத்தில் இருக்கிறார், முழுக்க நல்லது செய்வார். கேந்திரம் என்ன வந்துருச்சு இங்க பாருங்க, இந்த மிதன வீட்டின் பலனை அவர் நான் அந்த வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கிறவர் நல்லா செய்வார். இந்த வீடை பாருங்க, அந்த வீட்டையே பார்க்கிறார், கேந்திரங்களை நல்லா செய்வார். இங்கே நீச்சமாக இருந்தாலும் நல்லது செய்வார், அந்த வீட்டிலே இருந்தாலும் நல்லா செய்வார். ஏன்னா அந்த வீடுன்றது 1, 4, 7, 10 வந்துருச்சு இல்லையா. சரி, கோணங்களில் இருந்தால் அருமையாக செய்வார். இந்தாங்க கோணத்தில் இருந்துட்டார், இந்த வீட்டின் பலனை நல்ல பலனை செய்ய போகிறான்னு அர்த்தம். பாவத் பாவக விதிப்படி ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு 1, 4, 7, 10 1, 5, 9 ஆகிய பாவகங்கள் இருக்கும்போது பாவ கிரகமாக இருந்தால் கேந்திரங்களிலும், சுப கிரகமாக இருந்தால் கோணங்களிலும். அதுக்குள்ள இன்னொரு விதி வந்தேன் இல்லையா, அப்ப அந்த சுப கிரகம்ன்ற போது இந்த இப்ப இதே புதன் ரெண்டும் கட்டான் சூரியனோடு அல்லது பாவியரோடு சேர்ந்து இருக்கும்போது அவர் பாப கிரகமா வேலை செய்வார். அப்ப அவர் பாப கிரகமா இருக்கும்போது கேந்திரத்துல இருக்கிறது நல்லது, தன் வீட்டிற்கு கேந்திரத்தில் இருப்பதும் நல்லது. தனித்து இருக்கின்ற நிலையில இது மாதிரி தன் வீட்டிற்கு 5, 9 இருக்கிறது நல்லது. சரி, 3, 11 வீடுகள் ஒரு பாவகத்தின் காது போன்ற நிலைகள், ஒரு பாவகத்தின் காது போன்ற நிலைகளை தான் 3, 11 சொல்றோம். அவைகளில் சம பலனை செய்வார். இந்த பாருங்க, இந்த பாவகத்திற்கு இது 3 பாவகம். இப்போது இவர் 4 பாவகத்திற்கு 12, தன்னுடைய ஒரு வீட்டிற்கு 12 மறைந்து இன்னொரு வீட்டிற்கு 3 இருக்கிறார். இப்பொழுது கன்னியின் பலனை செய்ய மாட்டார். 12 இடத்துல 6 செய்ய மாட்டார், 12 மாற்றி தருவார். 6, 8 அவர் இல்லை, 12 தான் இருக்கிறார். கன்னியின் பலனை செய்வதை விட மிதனத்தின் பலனை சம பலனாக செய்வார். ஆதிபத்திய ரீதியில, காரக ரீதியில இல்ல. சரி, அடுத்து இங்கே 11 வீட்டில் உட்கார்ந்துட்டார். கன்னியின் பலனை செய்ய மாட்டார். இப்ப நீங்க கேட்கறது ஒரு வீட்டுக்கு 11 இடத்துல உட்கார்ந்தா என்ன? இங்க பாருங்க, மிதனத்திற்கு 11 வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதே நேரத்தில் அவர் கன்னிக்கு 8 இருக்கிறார். கன்னி எந்த வீடோ லக்னத்தை பொறுத்து, இப்ப இதே இந்த லக்னத்தை அப்படியே மாத்திக்கிட்டே வாங்க, பாவத் பாவத்தை புரிஞ்சுக்கிறது அப்படித்தான். இப்போது விருச்சிக லக்னம், துலா லக்னம் 7 இருக்கிறார். 12 வீட்டின் பலனை செய்யாமல் 9 வீட்டின் பலனை சம பலனாக செய்வார், வலுத்து செய்ய மாட்டார். அவ்வளவுதான். இப்ப இதே வந்து விருச்சிக லக்னமாக போட்டு விடுவோம். 11 வீட்டின் லாப பலனை செய்ய மாட்டார், 8 வீட்டின் பலனை சம பலனாக செய்வார். நல்லதும் கெட்டதும் கலந்து அதற்கடுத்த தசாபுக்தி அமைப்புகள் அப்படி இப்படி அதற்குள்ளே இருக்கின்ற நுணுக்குகளை, அந்த நல்லதும் கெட்டதுனா என்னையா செய்வாரு அதை சொல்லும் முதல்ல, அதற்கடுத்த விஷயங்களுக்கு உள்ளே போக வேண்டும். நல்லதும் கெட்டதுன்னா காமனா இருக்கே, நடுவுல மாதிரி இருக்கே, என்ன செய்வார்? அதற்கடுத்த உள்விதிகள், அதற்கடுத்து எவருடைய சேர்ந்து இருக்கிறார், எப்படி இருக்கிறார், யாருடைய காலில் இருக்கிறார், நட்சத்திரங்க அடிப்படையில இருக்கிறார் அப்படின்றத உள்ள போயிடணும், அவ்வளவுதான். அதனால வந்து ஒரு இப்ப இன்னும் கூட சொல்லிடுறேன், இப்ப கும்ப லக்னம், இப்ப இந்த அமைப்புல கும்ப லக்னம் இங்கே வந்து விடுங்கள். இந்த வீட்டிற்கு, அதாவது 8 வீட்டிற்கு 11 இருக்கிறார். 8 வீட்டின் பலனை சம பலனாகவும், 5 வீட்டின் பலனை 70% நிறை பலனாகவும் செய்வார். சரி, அப்படியே இங்கே வந்து விடுங்கள். 5 வீட்டின் பலனை முழுமையாகவும், 8 வீட்டின் பலனை நிறை சம பல குறைபலனாகவும் செய்வார். இவ்வளவுதான். அந்த 3, 11 காது போன்ற அமைப்புள்ள 3, 11 வீடுகள் சம வீடுகள், கேந்திர கோண வீடுகள் முழுமையாக செய்யக்கூடிய வீடுகள், 6, 8 ரெண்டுமே செய்யவே முடியாத இயலாத வீடுகள், 12 வீடு சமயத்திற்கேற்றாற் போல மாறும். அவ்வளவுதான். சரியா? ஆர்டிசம் குழந்தைக்கு கற்றுத்தரும் ஆசிரியர் ஜாதகம் கூறுங்களா? எதாக இருந்தால் என்ன, ஒரு ஆசிரியர் கற்றுத்தருபவர், ராசி லக்னத்திற்கு ஆசிரியர் அப்படின்னு வந்துட்டார். ஆர்டிசம் குழந்தைக்கு கற்றுத்தரும் ஆசிரியர் ஜாதகம் கூறுங்கள். அதுல வந்து நீங்க கூடுதலாக சுபத்துவம் பாவத்துவம் அமைப்புகளை இது பண்ணிக்க வேண்டியதாமா,
கற்றுக் கொடுக்கும் அமைப்புக்கு ராசி லக்னம் இரண்டிற்கும் இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு புதன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். நிறைய விஷயங்களை நம்மளே சொல்லியிருக்கிறோமா, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு வேணா முதல் முதல்ல அவர் எதை போட்டுறேன், இங்க பாருங்கம்மா, கற்றுக் கொடுக்கும் அமைப்பு அப்படின்னு நீங்க வந்துட்டாலே இரண்டு பத்தாம் இடங்களோடு இப்ப பாருங்கம்மா, இது குரு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோட ராசின்னு வந்துட்டா ராசியை எப்படி கொடுக்கலாம் நீங்க இந்தாங்க, இது ஒரு உதாரணம்மா. சரி, இது ஒரு ஆசிரியருடைய உதாரண ஜாதகமாக இருக்கும். நிச்சயமா அந்த மாதிரியான அமைப்புல வர்றவர் கண்டிப்பாக ஆசிரியராகத்தான் இருப்பார், உறுதியாக இருப்பார். இதை அப்படியே பாத்துக்கோங்க. இந்த ஜாதகம் வந்து கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர். ஆட்டிசம் குழந்தைக்குன்னு நான் பிரிச்சா அதனுடைய உள்ள சுபத்துவ பாவத்துவ அமைப்பு உள்ளதுக்குள்ளதான் வருவேன். எப்போது எந்த ராசியில் குரு அதிகமான வலிமையாக இருக்கிறாரோ அவர் கல்லூரி பேராசிரியர். அந்த அந்த கற்றுக் கொடுக்கும் அமைப்புகள்ல வேற வேற மாதிரியான அமைப்புகள், ஒரு அஸ்ட்ரோ விஷன் உயர்நிலை வகுப்புல இன்ஜினியரிங் கல்லூரி ப்ரொஃபஸரை பத்தி இதே மாதிரி சொல்லி கொடுத்துருக்கிறோமா. இந்த அமைப்பின்படி ஆசிரியர் பணி அப்படின்னு வந்துட்டாலே முதன்மை கிரகம் குரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் குரு. இரண்டாவது தான் புத்திசாலி கிரகமான புதன். குரு வந்து எப்போது ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ளுகிறாரோ, ராசிக்கும் லக்னத்திற்கும் பத்தாம் இடத்தோடு முதன்மையாக தொடர்பு கொள்ளுகிறாரோ, இதுல உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. முதல் விதி, குரு ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அவர் சொல்லிக் கொடுக்கும் வங்கித்துறை இது போன்ற துறைகள்ல இருப்பார். ரெண்டுக்கும் அவர் மேட்ச் ஆகிறது ரொம்ப அவசியம். இரண்டாவதாக புதன் துணைநிலை கிரகம்னு சொல்லிடுவேன், மூணு கிரகத்தை சொல்லுவேன் இல்லையா, அதுல ரெண்டு கிரகம் குருவும் புதனும். இப்ப இங்க பாருங்க, மிதுன லக்னம் ஆறில் இருக்கும் குரு, ஆறில் இருக்கும் குரு தன்னுடைய சொந்த வீடாகிய பத்தாம் இடத்தையும் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார். அவரே ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார். இங்க கரெக்டா வருது பாருங்க, இது தற்செயலா தான் போட்டேன். இந்த அமைப்பின்படி ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார், லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார். இத்தகைய நிலையை கொண்ட ஒருத்தர் ரெண்டே பாயிண்ட் தான் வங்கித்துறை, அந்த புதனுடைய பலனை வச்சு வங்கித்துறையானதை சொல்லிட முடியும். இந்த அமைப்புல அவர் கண்டிப்பாக கற்றுத்தரும் சொல்லித்தரும் ஆசிரிய பணியில் இருப்பார். அவர் அதற்கப்புறம் எந்த கிரகம் சுபத்துவமா இருக்கிறது, மெடிக்கல் காலேஜில் இருக்கிறாரா, சாதாரண பள்ளி ஆசிரியராக இருக்கிறாரன்றது செவ்வாய் மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தது. அதனை அடுத்து துணை நிலையாக லக்னத்திற்கு பத்தில் இருக்கும் புதன், லக்னத்திற்கு பத்தில் இருக்கும் புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார். இது போன்ற அமைப்புகள் ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டால் அதனை அடுத்து புதன் தொடர்பு கொண்டார். சரி, இது எப்படிங்க கரெக்டா தான் இருக்குமா பாருங்க, பாத்தியா ஜாதகம் எல்லாத்தையும் எடுங்க, இந்த விதி அப்படியே இருக்கும் பாருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. சரி.